புதிதாய் புத்தெந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வலி தாங்கும் கற்கள் தான் மண் மீது சிலையாகும். அந்த சிலையும் ஒரு நாள் தெய்வமாகும். தோல்வி இன்றி வரலாறா? பிறகு எதற்கு நாம் அழுது புலம்பி தேங்கி நிற்க வேண்டும்? தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி வீர நடை போட்டால் வெற்றி வராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் திரு அபிராமி ஜி சீதாபதி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 459 9595. வணக்கம் சார். வணக்கம். இன்று நம்முடைய ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஏபிசி அவர்களுக்கும் என்னுடைய இறை தாய் தந்தைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுக உரை சொல்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் திருக்கடை என்ற ஒரு கிராமம். திருக்கடை அருகில் கூடிய சிங்கனுடையிலிருந்து ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் இன்று படித்து இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். விவசாயத்தில் படுக்கும் பார்க்கும்பொழுதே என்னுடைய பெற்றோர்கள் ஏராளமான நகைகளையும் ஆடு மாடுகளையும் விற்று எங்களை படிக்க வச்சாங்க. நானும் 4 சகோதரர்களும் மிக நன்றாக படித்து இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். உயர்ந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய உண்மையான சந்தோஷம் எப்போ கிடைச்சிருந்து பார்த்தீங்கன்னா, எதையெல்லாம் என் பெற்றோர்கள் இழந்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது தான் அப்போ தான் என்னுடைய உண்மையான சந்தோஷம் கிடைச்சிது. அந்த சந்தோஷத்தினால இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தையும் விவசாயிகளுக்கும் காக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் என்னுடைய குறிக்கோளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆன்மீக தகவல் இப்பொழுது என்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய திருக்குடையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவத்தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், அஞ்சன் நல்லெண்ணெய் எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணந்தரும் பூங்குழல் அபிராமி கடைக்கண்களே என்ற அபிராமி அந்தாதியுடைய இயற்றப்பட்ட ஊர் திருக்கடையூர். இந்த அபிராமி அந்தாதி இயற்றப்பட்ட அந்த அபிராமி பட்டர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அவர் ஒரு மிக பிரம்மாண்டமான கோயிலுடைய அர்ச்சகராக இருந்தாலும் அரசர் ஒரு முறை அவரை தரிசிப்பதற்காக அபிராமியை தரிசிப்பதற்காக திருக்கடையூர் வருகிறார். அப்பொழுது அபிராமியை தரிசிக்க வரும்பொழுது அக்கோயிலெல்லாம் ஆரவாரமாக இருக்க ஒருவர் மட்டும் தூணில் சாய்ந்தபடி இருக்கிறார். அவரிடம் சென்ற அரசர் நேராக இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அவரோ மனம் உருகி அபிராமி மேல் கொண்ட காதலால் கண்மூடி இருக்கிறார். அவர் திடுக்கிட்டு அரசர் கேட்டுக்கூடிய கேள்விக்கு இன்று பௌர்ணமி என்று கூறிவிடுகிறார். காரணம், அன்று அமாவாசை, ஆனால் பௌர்ணமி என்று சொன்னதனால் அரசர் கோபமுற்று, இன்று இரவுக்குள் பௌர்ணமி வரவில்லை என்றால் உன் தலை சிரசேசம் செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். மனம் வருந்திய அபிராமி பட்டர் அபிராமி மேல் கொண்ட காதலால் இயற்றப்பட்ட பாடலே அபிராமி அந்தாதி. அந்த அபிராமி அந்தாதியில் பாடிக்கொண்டே வரும்பொழுது ஒரு பாடலில் அபிராமி அம்பாள் தன் காதில் கிடந்த கம்மலை எடுத்து வானில் வீச மிக பிரகாசமான நிலவாக அனைவருக்கும் காட்சி கொடுத்தது. இப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய ஊர் திருக்கடையூர். அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியவள் அபிராமி அம்பாள். என் வாழ்விலும் நிறைய அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாள். நேர்களாகிய உங்கள் வாழ்விலும் அந்த அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றில் ஒரு முறையாவது திருக்கடையூருக்கும் அபிராமி அம்பாளையும் தரிசித்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா சார். ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாலை குறித்து அற்புதமான தகவல் சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஆண்டாள் வாசு இதுல கேன் லிவர் படின்னு சொல்றாங்கல்ல சார், அது எதுக்காக அந்த மாதிரி சொல்றீங்க? இந்த தாய் சேவத்தோட தந்த சேவத்தோட ஒட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது எதற்காக அந்த மாதிரி சொல்றீங்க? எது அது வச்சா அதனால என்ன பயன் சார்? ஆமா சார், கேண்டிலிவர் படிக்கட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஆண்டாள் வாஸ்துடைய விதியில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து எந்த ஒரு மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது, எந்த ஒரு மூலையும் எக்ஷன் ஆகக்கூடாது. இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியில படிக்கட்டு போட்டோம் அப்படின்னா பில்லர் வச்சுதான் பொதுவா படிக்கட்டு பார்க்க முடியும். ஆனா இங்க வந்து இந்த கேண்டிலிவர் படிக்கட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லர் இல்லாமல் அந்த தாய் சுவத்துல ஒரு பீம் மாரி ஏற்படுத்தி அதுல இருந்து வரும், அது பில்லரே இருக்கு, அது பாத்தீங்கன்னா படிக்கட்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படிக்கட்டு அமைப்பு தான் மிக சிறந்தது. இதனால எந்த ஒரு வாஸ்து தோஷம் இருக்க ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு அமைத்து எல்லாரும் வளமோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அழைப்பிற்கு நன்றி. சார், இப்ப பாத்தீங்கன்னாக்கா வாஸ்து ரொம்பவே பிரபலம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? அதே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்துனாலே என்ன நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்பவும் மக்கள் சிறப்பா தானே சார் வாழ செஞ்சாங்க, ஏன் இப்ப குறிப்பா உங்களுடைய ஆண்டாள் வாஸ்து வாஸ்து மேல இவ்வளவு எம்ஃபசிஸ் பண்றாங்க? ஆமா, நல்ல கேள்விமா. 20-30 வருடங்களுக்கு முன்பால இந்தியாவில் உலகத்திலே பாத்தீங்கன்னா இவ்வளவு மருத்துவர்களும் கிடையாது, மருத்துவமனைகளும் கிடையாது. ஏனென்றால் எப்பொழுது வாழ்வியல் முறையில் மாற்றம் ஏற்படுகிறதோ, எப்பொழுது மனிதர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் ஏற்படுதோ, அப்போ பிரச்சனைகளும் நோய்களும் அதிகமாகிறது. அந்த வகையில் இப்பொழுது சென்னை பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னதை விட இப்போ அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ வீடுகள் அதுக்கான வாஸ்து விதிமுறைப்படி கட்டப்படுவதில்லை. இது தொகுப்பு வீடுகளாக, அடுக்குமாடி வீடுகளாக நிறைய நெருக்கமான சந்ததிகள் இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாஸ்து விதிக்கு மாறி போகிறதுனால வாஸ்து வந்து இப்போ அவசியமாக இருக்குது. முன்பை விட இப்போ நெருக்கடிகள் அதிகமாக, வீடுகள் வாஸ்து முறைப்படி கட்ட முடியாததுனால நோய்களும் பிரச்சனைகளும் மனிதர்களுடைய நிறைய உறவுகளுடைய விரிசல்களும் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. சரிங்க சார், இப்ப நீங்களே சொன்னீங்க பேசும்போது உணவுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு. உணவு முறையில வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பொல்யூஷனும் அதிகமாயிருக்கு, லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரது தானே இதற்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும். வாஸ்து எப்படி நோய் தீர்க்கும் மருந்தாக மாறும்? நல்ல கேள்விமா. வாஸ்து எதற்காக நோய் தீர்க்கு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் நீங்க வந்து உணவு முறைகள் மாற்றங்கள் கொண்டு வந்தாலும், விதிப்படி இப்போ வந்து வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கணும், தெற்கு மேற்கு உயரமாக இருக்கணும், இந்த ஒரு விதி முறைப்படி ஆண்டாள் வாசத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 விதிப்படி நம்ம வீடு கட்டிட்டோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமாக மாறும். எவ்வளவு தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் காய்கறிகள், பச்சை காய்கறிகள், இயற்கை உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும், நோய் அப்படிங்கிறது எதை பற்றி இருக்குன்னாக்கா, நம்ம வசிக்கக்கூடிய அந்த 5 தத்துவங்களுக்கு நம்ம எகெயின்ஸ்டாக இருக்கும்பொழுது, 5 தத்துவங்களுக்கு வந்து நம்ம விரோதியாக, அதாவது அதுக்கு நேர்மாறாக நம்மளுடைய வீட்டில் இருக்கும்பொழுது, எவ்வளோ ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு மனதிலும் உடலிலும் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. சார், மன வாங்கி வீடு கட்டி அதுக்கப்புறம் நம்ம வாசு குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை சரி செய்ய கஷ்டப்படுறதுக்கு பதில மன வாங்கும் போதே நாங்க தெளிவா வாங்கலாம் இல்லைங்களா? ஒரு சிறப்பான மனை அப்படிங்கறத நாங்க எப்படி சார் தேர்வு செய்யணும் உங்களுடைய வாஸ்துவின்படி? ஆமாமா, ரொம்ப நல்ல விஷயம். மனை வாங்குவதற்கு முன்னாடி மனையினுடைய இடத்தை சுத்தி பார்க்க வேண்டும். அதாவது எந்த பக்கத்தில் தெரு இருக்கிறது, எந்த பக்கம் ஏரி, குளங்கள், கோயில், அப்புறம் மலைகள், இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு கரெக்டான ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களால் மட்டுமே இது சரியாக சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நினைக்கிறாங்க குளம் இருந்தால் நல்லது, மலை இருந்தால் நல்லது, ஆனால் எந்த பக்கத்தில் வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெற்கு மேற்கில் மலை இருக்கணும், வடக்கு கிழக்கு பகுதியில் குளம் இருக்கணும், ஏரி இருக்கணும், வாய்க்கால் இருக்கணும், இப்படி சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைப்படி ஒரு சதுரமாக அல்லது செவ்வகமாக இருக்கக்கூடிய மலை தான் நம்ம தேர்வு செய்ய வேண்டும். தெரு வந்து நல்ல தெரு குத்து இருக்குது, நல்ல தெரு பார்வை, தெரு எதிர்ப்பறையான தெருக்குத்துகள் இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களால் அந்த 6 விதிகள் உட்பட்டு இருக்கக்கூடிய மனைதான் ஒரு சிறந்த மனையாக இருக்க முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. தேன்குமார் சார், வணக்கம், வாழ்வுகளுடன், ஓம் சாந்தி. சொல்லுங்க சார். சார், நான் வந்து இப்போ திருவேற்காடுல இருக்கேன் சார். அரே, நல்லது சார். சார், இப்போ வந்து நான் சார் சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்க மாதிரி தான் வீட்டுக்கு வந்தோம். ஆக்சுவலா 1 வருஷம் அவர் என் வீட்டுக்கு வந்து, இது வரையும் பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் கிடையாது, தொழில் சனம் வந்து அந்த அளவு பெரிய முன்னேற்றம் கிடையாது. சரிங்க சார். இது எதனால சார்? தேன்குமார் சார், நீங்க வீட்டு வந்து வடக்கிழக்கு ஜன்னல் ரெண்டும் திறந்து இருக்கா சார்? ஜன்னல் இருக்கா சார்? இருக்குதா சார்? வடக்கு பார்த்த வாசல் வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்க ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கோம். சரிங்க சார். அப்ப தென்மேற்கு வீட்டுக்குள்ள தேவையில்லாத குப்பைகள் அதிகம் இருந்தாலும் அது வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் சார். தேவையில்லாத குப்பைகள் இருந்தால் முதல்ல வெளியில் போட்டுருங்க. வீட்டை சுற்றி காலி இடங்கள் இருக்கணும், அதாவது கடக்கும் கிழக்கும் காலி இடம் இருக்கணும், ஜன்னல் திறந்து இருக்கணும், நல்ல எண்ண பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். நல்ல ஒரு மனநிலையில் நாம் இருந்தோம்னா வீட்டில் வந்து நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி உறவுகள் கூட எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும்போது தூக்கம் எளிதாக வரும் சார். தூக்கம் வராததுக்கு வீடு காரணம் இல்லை, நம்முடைய மனதிலும் இருக்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு காரணமாக இருக்கும். அதை நீங்கள் நம்ம சரி பண்ணிக்கும்பொழுது சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்க. என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், ஓம் சாந்தி. அழைப்பிற்கு நன்றி சார். குறிப்பா தூக்கமின்மை அப்படிங்கறதுக்கு வந்து வாஸ்துவும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா பெட்ரூம் வந்து அமைப்பு மாறி இருந்தா கூட இந்த பிரச்சனை வருமா? நிச்சயமாமா, பெட்ரூம் மாறி இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து அக்னி மூலையோ, அதாவது இது சொல்லுவோம், தென்கிழக்கு மூலையிலயோ இல்ல வடமேற்கு மூலையிலோ நம்ம வந்து படுக்கையறை இருக்கும் பட்சத்தில் தூக்கம் வந்து டிஸ்டர்பாக இருக்குமா? தென்மேற்கு மூலைதான், தென்கிழக்கு ரூம்ல வந்து அக்னி மூலைன்னு சொல்லுவோம், அங்க வந்து நம்மளால தூங்க முடியாது, அது வந்து சமைக்கிறதுக்கான இடம். இப்ப தென்மேற்குல வந்து தூங்கிறது, அந்த முக்கியமான கணவன் மனைவி உறவுகள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது தென்மேற்கு மலை. அங்கே நம்ம பெட்ரூம் வைக்கும்போது நிரந்தர அமைதியான ஆழ்ந்த தூக்கங்கிறது நிற்குமா? சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க ஆண்டாள் வாஸ்து அப்படிங்கிறது இயற்கையோட ஒன்றிய ஒரு விஷயம்னு அடிக்கடி நீங்க சொல்வீங்க சார், இது வந்து எப்படி சார், இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்களேன். ஆமாம்மா, பஞ்ச தத்துவங்கள், பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கைக்கும்
ஆண்டாள் வாசத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இயற்கைக்கு புறம்பாக நம்ம எப்பொழுது எப்போ ஆதி காலத்தில் எடுத்துக்கலாம், ஆதிவாசிகள் ஆதி காலத்தில் இருக்கும்பொழுது வீடே இல்லாத இருக்கும் பொழுது கூட மனிதன் இயற்கையோடு இருக்கும்பொழுது மனிதனுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் உடல் பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. நாள் ஆக ஆக அந்த பஞ்ச தத்துவங்களாலான இந்த உலகத்திற்கும் பஞ்ச பூதங்களான இந்த உடலுக்குள்ளேயும் இரண்டும் இணைவதற்கு நாம் ஒரு கூடு கட்டணும் இல்லைங்களா, வீடு. அந்த வீடு கட்டும்பொழுது அந்த அஞ்சு தத்துவங்களுக்கு உட்பட்டது கட்டும்பொழுது தான் அதற்கு அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய இயற்கைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும். அந்த மரியாதை இயற்கைக்கு நாம் கொடுக்கும்பொழுது, அதாவது எந்தெந்த இடத்துல நெருப்பு இருக்கணும், எங்கே வந்து தண்ணி இருக்கணும், எங்கே என்ன இருக்கணுங்கிற அந்த அஞ்சு தத்துவங்களுக்கு உட்பட்டு அந்த விதிக்கு உட்பட்டு நம்ம வீடு கட்டி அதில் நம்ம வசிக்கும் பொழுது தான் இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களால் ஆண்டாள் வாஸ்து விதிப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்கும். அதுக்கு என்னுடைய நல்லா எல்லோரும் அந்த ஒரு விஷயத்தை புரிந்து இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. நிச்சயமா சார், எங்களுடைய தலை விதியை மாற்றக்கூடிய அந்த ஆண்டாள் வாஸ்துவின் விதிகள் என்ன சார், அதை ஒரு தடவை சொல்லுங்களேன். ஆமாம்மா, ஆண்டாள் வாஸ்துல முக்கியமான ஒரு ஆறு விதி இருக்கு. ஒரு மனை அல்லது வீடு சதுரம் அல்லது செவ்வகமாகத்தான் இருக்க வேண்டும். தெற்கு மேற்கு பகுதி உயர்வும் வடக்கு கிழக்கு பகுதி வந்து தாழ்வாக இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கு பகுதிகள் காலி இடம் அதிகமாக இருக்க வேண்டும் தெற்கு மேற்கை விட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதனுடைய படிக்கட்டு வந்து தெற்கு நடுப்பத்திலோ மேற்கு நடுப்பகுதியிலோ வர வேண்டும். அப்புறம் தெரு பார்வை தெரு குத்துன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நான் செண்பகராஜ் பேசுறேன், நாகர்கோவிலிருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்மா, செண்பகராஜ்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. சார், நான் வந்து ஏற்கனவே சார்ட்ட பேசியிருக்கேன். நல்லதுமா. இந்த எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்து வேற வீடு ராஜீவ் சாரும் சமீர் இந்த இது திருநெல்வேலியில ராஜீவும் வேற இன்னொரு மாத்து சொன்னாங்க சொந்த வீட்டிலிருந்து. சரிம்மா, அதை மாத்தி நான் வேற வாடகை வீட்டுக்கு வந்திருக்கேன். நல்லதுமா, நல்ல விஷயம் தானம்மா. ஆமா, வாடகை வீட்டு வந்ததே வாஸ்து சரியில்லை, அது வீட மாத்தணும்னு சொன்னாங்க. வயர வீட்டுக்கு வந்து மாறி வந்திருக்கேன். இனி அந்த வீடு எனக்கு சீக்கிரம் சரியாகணும். சரிங்கம்மா, அது நிச்சயமா சொல்லுங்க. அதுக்கு பிறகு அந்த எனக்கு இந்த சால கிராமம் பூஜை பண்ணதுக்கு நாகர்கோயில், நான் நாமக்கல் வந்திருந்தேன், அப்ப கிடைக்கிற நாகர்கோயில வந்து நாராஜகோயில வந்து சார் கொடுத்தாங்க, ஆசர் சார் கொடுத்தாங்க. சரிம்மா, அது எப்ப நான் பூஜை பண்ணலாம்? இன்னும் எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரெண்டு வாரம் தான் ஆச்சு வந்து, அது எப்ப பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் அது கேட்கறதுதான். அம்மா வணக்கம்மா, உங்களுடைய அந்த உடல்நிலை சரியாக சீக்கிரம் சரியாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்திருக்கிற பழைய வீடு வந்து சரியில்லாததுனால தான் அவங்க நண்பர்கள் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்லேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இருக்கிறது நல்லது. ஏன்னா வடக்கு கிழக்கு ஓப்பன் இருந்தால் தான் உங்களுக்கு விரைவாக உடல்நலமும் சரி, நீங்கள் அந்த சொன்னீங்களே வீடை விற்கிறது இதுவும் சிறப்பாக நடக்கும். அந்தமாரி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கீங்களாம்மா, தெரியுதாம்மா அந்த வாஸ்துப்படி இருக்கான்னு பார்த்தீங்களாம்மா? வாடகை வீடு, வாடகை வீடு வந்து வடக்கு பக்கம் பார்த்துங்க சார், மேலே மாடியில் இருக்கேன். சரிம்மா, அது நீங்கள் கொஞ்சம் அதை கவனிங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கணும், வடக்கு கிழக்கும் பொது சுவராக இருக்கக்கூடாது. இப்படி இருக்க பட்சத்தில் விரைவாக உங்களுடைய வீடு வந்து விற்க முடியும். அதுக்கடுத்து என்ன கேட்டீங்க, சாலகிராமம். சாலகிராம பூஜை என்பது அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புக்கிலேயே அதனுடைய விளக்கங்களும் அது எப்படி பூஜை செய்ய வேண்டுங்கிற முறைகளும் இருக்குது. இருந்தாலும் அது தினந்தோறும் பூஜை செய்யணுங்கிறத எல்லோருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். தினந்தோறும் ஓம் நமோ நாராயணங்கிற ஒரு வார்த்தை அதுக்கு மூல மந்திரத்தை சொல்லி நம்மளால் முடிந்ததை செய்யலாம். அது ஒரு அஞ்சு நிமிஷத்து நேரம் தான் டைம் எடுக்கும் அந்த பூஜை பண்ணுவதற்கு. சிறப்பான வாழ்க்கை வாழ்க்கை அன்பான வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன், நன்றி, ஓம் சாந்திமா. அழைப்பிற்கு நன்றி. சார், இப்ப வாடகை வீடோ இல்ல சொந்த வீடோ வாஸ்து குறை இருக்கிற ஒரு வீட்டுல போய் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க சொல்றீங்க இந்த வீடு வந்து வாஸ்துப்படி இல்ல சரியா இல்ல மாத்துங்கன்னு சொல்றாங்க, அவங்கள அந்த வீடு மாறறதுக்கு அலோவ் பண்ணுமா இல்ல புடிச்சு வச்சுக்குமா? இது ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி மேடம், ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வீடு மாறினா எல்லாம் மாறிடும் அப்படின்னு. ஆனா எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாஸ்துப்படி இருந்தால் தான் அதனுடைய வாஸ்துனுடைய வேலை வந்து அது வேலை செய்யும். இப்போ வாஸ்து இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி போகிறதுனா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆண்டாள் வாஸ்து விதிப்படி நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சிரமமும் தெரியாது உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கையோடு அது சேர்ந்து வந்துடும். ஸோ அப்போ விதிப்படி நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டியது வந்து பார்க்க வேண்டியது வந்து நம்முடைய வடக்கு கிழக்கு ஜன்னல் கரெக்டாக இருக்கா, நம்ம இந்த வீட்டை விற்கணும் இல்லை இந்த வீட்டுக்கு மாறணும் அப்படின்னா நம்முடைய உடல்நிலை ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே அந்த அதில் ஒத்து வருதா என்பதை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும், ஈஸியாகிட்டோம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க.
ஈரோட்ல இருந்து யாருமே பேசுறது? சுப்லட்சுமியா? வணக்கம்மா. சுப்லட்சுமியா வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் சாந்தி. சொல்லுங்கம்மா. சுப்லட்சுமியை அம்மா, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. எங்களது அண்ணா எங்களது இடம் வந்து 80 அடி நீளம் தான். சரிங்கம்மா. ஹலோ, நீளம் வந்து எங்களுக்கு 80 அடி நீளம். சரிம்மா. 15 அடி அகலங்கண்ணா. நல்லதும்மா. அகலம் வந்து 15 அடிங்கண்ணா. அம்மா கேக்குது, சொல்லுங்கம்மா. நீங்க அம்மா டிவி பார்க்காம போன்ல சார்ட்ட கேள்வி கேளுங்க. சரி, கேள்வி தொடர்ந்து கேளுங்கம்மா. சரிங்க. அதுல வந்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10-11 அடி கட்டி இருக்கிறேங்கண்ணா. நல்லதும்மா. தென்மை இருக்கும் மூலையில. அடுத்தது ஒரு கால் சின்னதா போட்டு, ஓட்டு வீடு தானுங்கண்ணா? ஆமா ஆமா, சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு கால், அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் போட்டிருக்கிறேங்கண்ணா. சரிம்மா. அடுத்தது வந்து ஒரு 17 அடி காலி இடத்துல வந்து மரமெல்லாம் வச்சிருக்கிறேங்கண்ணா. சரிம்மா. அதுக்கு அடுத்ததுங்க ரெட்டினும் பாத்ரூமும் தனித்தனியா போட்டிருக்கிறேங்க. சரிங்கம்மா. அதுக்கடுத்து அக்னியும் ஈசானிச்சு சேர்ந்து மேவரமா அப்படி டாப் இறக்கிட்டீங்க. மேக்க கணிஞ்ச மாதிரி டாப், ஒத்த டாப் இறக்கி இருக்கிறீங்கண்ணா. சரிங்கம்மா. எனக்கு உடம்பு வந்து சரியில்லாமையே ஆயிட்டே இருக்குதுங்கண்ணா. இதுல என்ன குறைபாடு இருக்குதுங்கிறத கேட்கலான்ட்டுங்கண்ணா. ஆமாம்மா. நீங்க வந்து இல்லைங்கண்ணா, மேற்கு வருஷமா மேற்கு பார்த்து மனையாமா? அது உங்க வீடு வாசல் வந்து மேற்கு பார்த்து? ஆமாங்கண்ணா, ஆமாங்க. மெயின் டோர் வந்து மேற்கு வாசலுங்கண்ணா. உள்ள கட்டி இருக்கிறது வந்து வடக்கு வாசல் வச்சு கட்டி இருக்கிறேங்கண்ணா. அப்புறம் அந்த கிழவரமா சொன்ன வீடு மட்டும்தான் மேற்கு தலைவாசலுங்க. அந்த 15 அடியுமே அப்படியே உங்களுக்கு ஒரு சமையல் கட்டு 10-10 போட்டு, 10-10 ஒரு காலும் 10-3 ஒரு சமையல் கட்டா தரிச்சுட்டு வாஸ்து பிரகாரம். சரிம்மா. அது மேலும் மேற்கு வாசல் தாங்கண்ணா, ரெண்டு சேர்ந்து மொத்தமே எங்களுக்கு அகல 15 அடி தானுங்கண்ணா. அதனால அப்படியே கவர் பண்ணிட்டேங்கண்ணா. அது மாதிரி இருக்கிறனால தப்பு இல்லைங்களா? என்ன பிரச்சனைங்கண்ணா? அது வாடகை கேட்கலாங்களாங்கண்ணா? இது வந்து நிச்சயமாக வந்து தவறாதாம இருக்க முடியும். ஏன்னா மேற்கு பார்த்த வாசல்ல நீங்க வடக்கு வாசல் வச்சிருக்கேன்னு சொல்றபோது அது வடமேற்கு பகுதியை ஒட்டி வருமா? நிச்சயமாக கிழக்கு வந்து நீங்க மூடி இருக்க, அந்த இறக்கி இருக்கன்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப வந்து கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியில ஏதோ ஒரு பக்கத்துல மூடி இருக்கிறதுனால உடல் பாதிப்பும் வரும். உங்களால் மேற்கொண்டு அதுல எதுவும் பெருசாக செய்ய முடியாது. நீங்க சொன்னீங்களே வாடகை விடணும். இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு ஆண்டாள் வாஸ்து நிபுணரை அணுகி தொடர்பு கொண்டு அவங்கள் படி நீங்க கொஞ்சம் அதை சரி பண்ணிக்க முடியுமா? சரி பண்ணி முடியுங்க, பாத்துக்கோங்கம்மா. நன்றி, வணக்கம். நல்ல கேள்வி கேட்டீங்க, நன்றி, வணக்கம்மா. சார், எங்க வீட்டுல வந்து வாஸ்து குறை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு சார். ஆனா எனக்கு வாஸ்துல நம்பிக்கையே கிடையாது. எனக்கு வாஸ்துல சரி பண்ணாம, முக்கியமா ஒரு பைசா கூட அதுக்கு செலவே பண்ணாம அந்த வீட்டிலேயே நான் சந்தோஷமா வாழ முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியுமா. நம்மளால் செலவு பண்ண முடியாமல் வாழணும் அப்படின்னா நம்முடைய மனநிலையை, எண்ணங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். நம்முடைய பெற்றோர்களை கூட வைத்து அவங்களை கவனிக்கொள்ள வேண்டும். நம்மளோட ரிலேஷனில் சொந்தக்காரங்கள் யாராவது விதவைகள், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது. ஒரு நாளைக்கு குறைச்சது 300-500 முறையாவது நன்றி சொல்ல பழகணும். ஏன்னா கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு நம்ம எப்போ நன்றி சொல்கிறோமோ அது பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும். நன்றிங்கிற ஒரு வார்த்தை மனிதன் முக அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகும். அப்போ கூட பிறந்த தங்கை அக்கா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும். பெண்களை மதிக்க முதல்ல கற்றுக்கணும். ஒரு வீட்டில் எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த வீடு உயரப்படும். ஒரு நாடு நல்லா இருக்குன்னா கூட பெண்களுடைய மதிப்பில் தான் அந்த நாட்டுடைய முன்னேற்றமே இருக்குது. அந்த அளவுக்கு நாம் பெண்களை மதிக்கிறதுலேருந்து, வீட்டுக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து, இந்த இயற்கைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், இயற்கைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து மிக உயர்வாக இருக்க வேண்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த 5 தத்துவங்கள் நமக்கு உதவி பண்ண பாருங்க, காற்று, நிலம், நீர், இதுக்கெல்லாம் நம்ம என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஸோ இந்த நன்றி சொல்லக்கூடிய பழக்கம், இந்த இயற்கை உதவக்கூடிய பழக்கம், பறவைகள், அணில், குருவி, இதுக்கெல்லாம் நம்ம கூட உணவளிக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றமானது வாஸ்து குறையுள்ள வீடாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை குறை இல்லாமல் நிறைவாக இருக்கும். ரொம்ப நல்ல கேள்வி கேட்ட மேடத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அற்புதமா சொல்லுங்க சார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு அன்றே வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வடக்கு பார்த்த வீடுங்கிறதுனால வடகிழக்குல தண்ணி தொட்டி கீழே வைக்கணுமா? அதாவது பூமிக்கு அடியில் சார், அது எல்லாம் வந்து கிழக்கு பார்த்த இடம் நிறைய இருக்குது. சிலர் வந்து வாசு படிச்சுட்டு தான் தண்ணி தொட்டி வைக்கணும், அதில் தான் மெதிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள்
நீர்நிலை மேல் நோக்க தொட்டினாக்கா தென்மேற்கு வைக்கும் நம்ம வீட்டுக்கு மேலே, கிழக்க இடம் இருக்கும் பட்சத்தில் பூமிக்கு அடியில் கீழே தண்ணி தொட்டி வைக்கலாமா, வடகிழக்கு கிழக்கு ஒட்டி வைக்கலாமா, தவறில்லை. ஆனால் உயர மேலே வந்து கிழக்கு பக்கம் வீட்டுடைய மேற்பகுதி கிழக்கு ஒட்டி வைக்கக்கூடாதுமா, சரிங்களா? அந்த படி நல்ல ஒரு நீர்த்துறை அமைத்து நல்ல வாழ்க்கை வாழ என் வாழ்த்துக்கள். ஓம் சாந்திமா. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் காலம் அப்படின்னு சொல்லலாம். விண்ணை முட்டும் அளவிற்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை உயர்த்தி கட்டுவது ஃபேஷனாக இருக்கு இல்லைங்களா? இப்படி இருக்கிற இந்த சூழலில் நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு, தீப்பெட்டி வீடுகளுக்கு நாங்கள் எப்படி சார் வாஸ்து பார்க்கறது? ஆமாம், இன்றைய காலகட்டத்தில் சென்னை போல பெரிய நகரங்களும் சரி, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அடுக்குமாடி கட்டடம். ஸோ இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு கண்டிப்பாக வாஸ்து வேலை செய்யுமானா? நிச்சயமாக வாஸ்து அவசியம். ஆனால் 100% வாஸ்து பார்க்க முடியுமானா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்புங்கிறது நெருக்கமாக இருக்கும், புது சுவர் இருக்கும், நிறைய கிட்டக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம இந்த 6 விதிகளுக்கு உட்பட்டு வரலினாலும் அந்த முக்கியமான விஷயங்கள், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 3 இருக்கிறது. அது அந்த மொத்த அடுக்குமாடி வீடும் எப்படிப்பட்ட தெருக்குத்து தெரு பார்வை இருக்குங்கிறத கவனிக்கணும். பொது சுவர் வராமல் பார்த்துக்கணும், வடக்கும் கிழக்கும் பொது சுவர் வராமல் பார்த்துக்கணும். 3வது, உச்ச வாசல் சரியான இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கணும். உச்ச வாசல் அப்படின்னா, இப்போ உதாரணமாக வடக்கு பக்கத்து வீடு அப்படின்னா அது கிழக்க ஒட்டி வாசல் இருந்தால் அது உச்ச வாசல். ஸோ இந்த 3 விஷயங்களை கவனித்தாலே அடுக்குமாடி வீட்டில் சிறப்பான ஒரு வாஸ்துப்படி உள்ள வீடாக நமக்கு அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து எல்லோரும் அங்கே அடுக்குமாடியில் இருக்கிறவங்கெல்லாம் தங்களுடைய வீட்டை அந்தமாரி ஒரு முறைப்படி இருக்கான்னு பார்த்து வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் சாந்தி. சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். சார், இப்போ வந்து உடலும் மனமும் அமைதி பெற நல்லா ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு தியானம் யோகா ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லப்படுது சார். ஆனா நாங்க எவ்வளவுதான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும் வீட்டுல உட்கார்ந்தாலும் கூட பல நினைவுகள் எங்களை வந்து அதை பண்ண விடாம தடுக்குது. வீட்டுல எந்த இடத்துல அமர்ந்து தியானமும் யோகாவும் செய்தால் எங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும்? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விமா. இந்த தியானம் ஆரோக்கியமான உடல்நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் அமைதி பெற வேண்டும் என்றால் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் மிக தெளிவாக இருக்கணும். மனதில் வரக்கூடிய எண்ணங்களை வந்து நம்ம கவனிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி தான் தியானம். தியானங்கிறது எதுவும் கண்ணு மூடி வெறுமனே உட்கார்றது இல்லை, மனதை கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் குறையும். எண்ணங்கள் குறைய குறைய மனதுக்கு சக்தி கிடைக்கும். மனம் எப்பொழுது சக்திசாலி ஆகிறதோ உடல் ஆரோக்கியமாயிடும். இப்போ உடலுடைய ஆரோக்கியத்துக்கு மூல காரணமே மனம்தான். மனதை அமைதியாக்க வேண்டும் என்றால் ஒரு வீட்டினுடைய வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் நிறைய இடைவெளி இருக்க வேண்டும். வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கும்போது அதை திறந்து வைக்க வேண்டும். நல்ல காற்றோட்டமான வெளிச்சமான அறையில் உட்கார்ந்து நீங்கள் தியானம் செய்தாலே வடகிழக்கு மூலையில் அமர்ந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது என்னாகன்னா அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் அந்த அமைதி கிடைக்கும். வீடு முழுக்க ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எடுத்து வீடு ரொம்ப ஒரு தெய்வீகமான டிவைன் ஹவுஸாக அது மாறிவிடும். ஸோ இந்த ஒரு வடகிழக்கு அறைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக சொன்னோம்னா ஆண்டாள் வாஸ்துப்படி நீங்கள் வீடு அமைச்சிட்டாலே தியானம் பண்ணாமலே உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்குங்கிறது தான் உண்மை. அதி அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பதிவு பண்ணீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றிமா. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆண்டாள் வாஸ்து குழுமம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா, இப்போ அந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட ரொம்ப நிவாரணங்கள் போய்கிட்டே இருக்குது. நிறைய ஒரு வாரம் 10 நாளாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வகையில் உங்களால் நான் உங்களுக்காகவே நாங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்தது. அது ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங் அவர்களுடைய 25 ஆண்டு கால அனுபவத்தை, தனக்கு கிடைத்த ஆன்மீகம் வாஸ்து அறிவியல் சார்ந்த விஷயங்களை உளவியல் சார்ந்த தீர்வாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மக்கள் இன்னைக்கு நல்ல வரவேற்பை பெற்றது. சமீபத்தில் நடந்த காஞ்சிபுரம் மாநாட்டில் 1000க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் கேள்வி கேட்ட அத்தனை பேருக்குமே எல்லோருக்கும் திருப்தியான மனநிலையில் சென்றதை நாங்களும் பார்க்க முடிஞ்சது. இதனுடைய அடுத்த கட்டமாக வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி மதுரையில் வைத்து மிக பிரமாண்டமான ஒரு விழா நடக்க இருக்கிறது. இதில் என்னென்னா குணம் மனம் பணம் என்ற தலைப்பில் இதை இழுக்கக்கூடிய சூட்சம சக்திகள் பற்றின விஷயங்களை மிக தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். ஸோ இந்த விஷயத்தை கலந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் முன்பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த இடம் நடக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபால்சாமி திருமண மண்டபம், மதுரை நாயக்கர் காலேஜுக்கு அருகில், மன்னர் நாயக்கர் திருமண நாயக்கர் காலேஜ் அருகில், திருப்பரங்குன்ற ரோடில் பசுமலை என்ற இடத்துல இருக்கிறது. வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை நடக்கும் இந்த விழாவில் முன்பதிவு செய்து அனைவரும் கலந்து கொண்டோம். அதற்கான நம்பரை நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேர் இதுக்கு நம்பரை நீங்கள் பதிவு செய்யலாம். முதலாவதாக திருமதி எஸ் அழகர் வித்யா அவர்கள், இவருடைய நம்பர் 978-77-978-67. திரு ஜெகதீசன் அவர்கள் 98-65-53-00-06, 98-65-53-00-06.
00006 இந்த இரண்டு நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மிக பிரம்மாண்டமான பண சம்பந்தப்பட்ட உளவியல் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். உடல், மனம், ஆரோக்கியம் மற்றும் பணம் அனைத்து விஷயங்களுக்கும் ஒரே இடத்தில் ஒரே தீர்வாக அமையும் மதுரை மிக நிகழ்ச்சிக்கு அனைவரும் வாருங்கள். நாங்கள் அங்கே உங்கள் சாரோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்வாளமுடன், ஓம் சாந்தி.